for the pawns not one like normal. So b4, a5, on the fast attack for Amari Kuchin. C4 queen check close on a trip on a combination 9 and d4. The combination line on a piece second is money. Queen at e4, bishop and g5, and queen at a8, etc. Maybe you can just bishop e6 which you can. Queen e4, d5, dc4, nalla competition, and our king is a weak character. But instead, red moon raised for bishop f5, bishop e6, but still nalla competition. And piece for the two pawns are there, our king is a weak character. Or point. அவர் வெளில வர்ற மாதிரி இருக்காரு, பட் ஆனால் b3 அப்புறம் ஐ திங்க் கேம் எனக்கு கேம் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஜஸ்ட் போய் நான் ஃபோர் ரூட் டீ2 வருது. ஸோ அதனால் பீஸ் கொடுக்க முடியாது. ஸோ பீஸ் கொடுத்தோம்னா ஜஸ்ட் பார்த்தோம் அண்ட் ரூபர் பிஷப் பெட்டர் பீசஸ் தான் ரூபர் நைன். சிஃபைவ் சிசிலியன். ஸோ அதுல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு நான் விளையாடுறது கிளாசிக்கல் சிஸ்டம். ஒட்டுமொத்தமா இந்திய அணிகள் அடுத்தடுத்த வெற்றி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிட்டத்தட்ட 6 அணிகளுமே வெற்றியை வசப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் அவங்க இருக்கும். ஒரு இந்திய வீரராக நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் ஒரு டக்லி நல்ல ஸ்டார்ட் ஸ்டார்ட் இருக்கிறது ஜென்ரலாகவே இல்லை. எல்லா டீம்ஸும் நல்லா இருக்கும். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருக்கும். மேலே போக போக தான் டஃபர் டீம்ஸ் ஆடிருக்கோம். ஸோ நாங்கள் அதுக்குள்ளே நல்ல ஃபார்ம் வந்துட்டாங்க. நல்லா முதல் கட்டமாக சத்யபுத்திர கட்சி சார்பாக உங்களுக்கு இந்திய டீமுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்திய அணி இன்னைக்கு அதிக வெற்றிகளை கொண்டு போச்சுருக்கீங்க. எந்த அணியோட டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த அணி கூட எந்த நாடு கூட மோதிரப்ப இந்த எங்களோட டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ தான் டாப் சீட்ஸ். ஸோ டெஃபினெட்லி அவங்களோட ஆடுற டீம் தான் டஃப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க டாப் சீட்ஸ் என்ன அதில் நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. வேர்ல்டு டாப் 10 டாப் 20 இருக்கிற பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எங்களால என்ன அளவுக்கு முயற்சியை போட முடியுமோ முயற்சியை போடுவோம். முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது ஒரு ஒலிம்பியடிக்கு வர்றதுக்கு ஒரு 2 நாள்ல அப்ரூவல் கொடுத்து விண்ணெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கர வேகமான ஒரு முயற்சி இது. அது மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் இவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் இருக்கும். வேற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேர்ந்து ஒரு 3 மாதத்துலேயே இந்த முயற்சி எடுத்து ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட் ஒரு வெற்றிகரமாக நடத்துறதுக்கு இதில் டோர்னமெண்ட் இன்வால்வ் ஆன ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். Thank you. Sir, wait.